வணக்கம். பரபரப்பு மீடியாவின் இலங்கை செய்தி தொகுப்புக்காக நான் மதுஷன். ஐரோப்பிய ஒன்றியம் தமது நாடுகளுக்குள் நுழைய அனுமதித்த நாடுகளின் பட்டியலில் இலங்கையை சேர்த்து கொள்ளாமல் தடை விதித்திருந்தது தொடர்பான காணொலியொன்றை நேற்று நாம் வெளியிட்டிருந்தோம் அல்லவா? பிரிட்டன் இலங்கைக்கு விதித்திருந்த பயண கட்டுப்பாடுகளை நீக்கியதாக அறிவித்துள்ளது. நோய் தொற்று அபாயத்தை மதிப்பிட்டு இந்த முடிவை எடுத்துள்ளதாக பிரிட்டன் வெளியுறவு மற்றும் கொமன்வெல்த் அலுவலகம் அறிவித்துள்ளது. இதிலிருந்து இலங்கை நோய் தொற்றை கட்டுப்படுத்தி விட்டதாக பிரிட்டன் நம்புவது தெரிகின்றது. இலங்கைக்கு 400 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான நாணய இடமாற்று வசதி கொடுப்பது பற்றிய ஒப்பந்தம் ஒன்றில் இந்திய மத்திய வங்கி கையொப்பமிட்டுள்ளதாக கொழும்பிலுள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. 2022 வரை இந்த நாணய இடமாற்று வசதி இந்தியாவால் இலங்கைக்கு செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் கடனை திருப்பி செலுத்துவதை மறுசீரமைப்பது தொடர்பாக இடம்பெற்ற கலந்துரையாடலுடன் இது தொடர்பான கலந்துரையாடலும் நடைபெற்றது என நாம் ஏற்கனவே எமது காணொலியில் தெரிவித்துள்ளோம். இந்திய நிதியமைச்சு மற்றும் வெளியுறவு அமைச்சு ஆகியவற்றின் அதிகாரிகள் மற்றும் இஎக்ஸ்ஐஎம் வங்கியின் அதிகாரிகள் ஆகியோருக்கும் இலங்கையின் வெளிநாட்டு வளங்கள் அமைச்சு பிரதிநிதிகளுக்கும் இடையில் இந்த உரையாடல் காணொலி மாநாட்டின் மூலம் நடைபெற்றிருந்தது. அதனை தொடர்ந்து இந்த நாணய இடமாற்று ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் மூலம் இலங்கையின் பொருளாதார மறுமலர்ச்சியில் இந்தியா பங்கெடுப்பதில் உறுதியாக உள்ளது எனவும் இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்திய அரசின் இந்த அறிவிப்பு எந்த நாட்டுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்பதை நாம் உங்களுக்கு கூற வேண்டிய அவசியமில்லை, அதை நீங்களே அறிவீர்கள். கடந்த காலத்தில் இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை குறித்து சர்வதேச சுயாதீன விசாரணையை மேற்கொள்ளுமாறு கனடாவின் புதிய ஜனநாயக கட்சி ஐக்கிய நாடுகள் சபையை கேட்டுக்கொண்டுள்ளது. இலங்கையின் கருப்பு ஜூலை நினைவு நாள் பற்றி கருத்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜக்மித் சிங் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார். 1983 ஜூலை 23 தேதிக்கும் 29 தேதிக்கும் இடைப்பட்ட இந்த கொடூர சம்பவத்தால் 3000 தமிழ் மக்கள் வரை காணாமல் ஆக்கப்பட்டதாகவும் 150,000 அதிகமானவர்கள் தங்கள் வீடுகளை இழந்து இடம்பெயர்ந்தனர் என்றும் இதன் மூலமே 26 வருட கால அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான தமிழர்கள் வெளிநாடுகளில் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டது எனவும் அவர் கூறினார். இலங்கையின் இருண்ட நாட்கள் நல்லிணக்கம், நீதி மற்றும் உண்மை ஆகியவற்றை ஏற்படுத்துவதிலும் இன்னமும் துயரத்தை அனுபவித்தவர்களது காயங்கள் ஆறுவதிலும் நாங்கள் எங்கு வாழ்ந்தாலும் எங்களுக்கு கூட்டு பொறுப்புள்ளதை நினைவுபடுத்தி நிற்கின்றன என அவர் தெரிவித்துள்ளார். இறுதியாக இதற்கு சர்வதேச சுயாதீன விசாரணையை மேற்கொள்ளுமாறு கனடாவின் புதிய ஜனநாயக கட்சி ஐக்கிய நாடுகள் சபையை கேட்டுக்கொள்கின்றது எனவும் தமது வேண்டுகோளில் முன்வைத்தார். ஆனையிறவு காலத்தில் நான் 2000 இராணுவ வீரர்களை காணாமல் ஆக்கினேன் என்று கூறி சர்ச்சையில் சிக்கிக்கொண்ட கருணா நீண்ட நாட்களாக சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு எந்த கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை. இதற்கு மேலும் வாய் திறந்தால் தனது அரசியல் வாழ்க்கைக்கு சங்கு முழங்கிவிடும் என்று நினைத்தோ என்னவோ மௌனமாக இருந்து விட்டார். இப்போது மீண்டும் பிரச்சார மேடையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கு எதிராக ஒரு முழங்கு முழங்கியுள்ளார். பொய் பேசுவதில் கூட்டமைப்பின் தலைவர் ராஸ் சம்பந்தனை மிஞ்சியவர் எவருமில்லை. சுமந்திரன் என்பவர் தமிழரை நாசமாக்க வந்த நரி எனவும் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு அரசாங்கத்தை விமர்சிக்கும் இவர்கள் அரசாங்கத்தால் வழங்கப்படும் சலுகைகளையும் அனுபவிக்கின்றனர் என கூறி பிரச்சார களத்தை சூடுபிடிக்க வைத்துள்ளார். இதற்கான பதிலடியை தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் இருந்து மிக விரைவில் எதிர்பார்க்கலாம். திருவோணமலையில் உள்ள எண்ணெய் சேமிப்பு கொள்கலன்கள் தொடர்பான உடன்படிக்கை இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் 2003 செய்து கொள்ளப்பட்டது. உடன்படிக்கையின்படி இரு நாடுகளும் இணைந்து இந்த திட்டத்தில் செயற்பட வேண்டும். அதைத்தான் இந்தியாவும் விரும்புகின்றது. இந்தளவு காலமும் அதற்கு ஒப்புதல் தெரிவித்த இலங்கை இப்பொழுது அதற்கு எதிரான நிலைப்பாட்டில் உள்ளது. திருவோணமலையில் உள்ள 20 எண்ணெய் சேமிப்பு கொள்கலன்களை மீண்டும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வர இலங்கை அரசு விரும்புகின்றது. அதற்கான பேச்சுவார்த்தைகளை இந்திய அரசுடன் மேற்கொள்ளும் முடிவு தற்பொழுது எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. பரபரப்பு மீடியாவில் இலங்கை செய்திகள் வருவது குறைவு என்ற குறை பலருக்கு இருந்தது. இலங்கை செய்திகளுக்காக நாம் உருவாக்கியுள்ள யூடியூப் சேனல் கதவு மீடியா, தினமும் உடனுக்குடன் இலங்கை செய்திகளை பார்க்க வாருங்கள். யூடியூப்பில் கதவு மீடியா, அங்கும் நாங்கள் தான். நீங்களும் வாருங்களேன், இலங்கையில் என்ன நடக்கின்றது என்று தினமும் பார்க்கலாம். பார்த்துவிட்டு போய்விடாதீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினால் எமது காணொளிகள் உங்களை தேடி வரும். சமஷ்டி அடிப்படையிலான தன்னாட்சியே தீர்வு என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடந்த வாரம் தமது தேர்தல் அறிக்கையில் வெளிப்படுத்தியிருந்தனர்.
அதற்கு எதிரான விமர்சனங்கள் ஆளும் மற்றும் எதிர் தரப்பினரிடமிருந்து வந்து கொண்டுள்ளது. அதே பாதையில் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார் அமைச்சர் தினேஷ் குணவர்தன. ஆனால் அவரது எதிர்ப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மீது மட்டுமல்லாது இந்தியா உட்பட பல நாடுகள் மீதும் பாய்கின்றது. இனப்பிரச்சனைக்கு ஒற்றை ஆட்சிக்குள் தான் அரசியல் தீர்வு காணப்படும். சமஷ்டி என்ற வார்த்தைக்கே இங்கு இடமில்லை. சம்பந்தன் விரும்பினால் அரசுடன் பேசலாம். தமிழர்களின் பிரதிநிதிகள் என்ற காரணத்தால் கூட்டமைப்பினரை பேச்சுவார்த்தைக்கு அழைப்போம். அந்த சந்தர்ப்பத்தை கூட்டமைப்பினர் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். அதை விட்டுவிட்டு உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை வைத்துக்கொண்டு சம்பந்தன் எம்மை மிரட்ட முடியாது. இந்தியா வந்தால் என்ன, அமெரிக்கா வந்தால் என்ன, ஒட்டுமொத்த சர்வதேச நாடுகளும் சம்பந்தனுடன் வந்தாலும் இலங்கை அரசு தமது நிலைப்பாட்டிலிருந்து மாறாது என்றார். அதன் அர்த்தம் இந்தியா மட்டுமல்ல சர்வதேச நாடுகளாலும் இலங்கை அரசை மீறி எதுவும் செய்ய முடியாது என்பதே. யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் அண்மையில் தமிழ் அரசியல் கட்சியினரை சந்தித்து கலந்துரையாடினார்கள். தேர்தல் வரும் நேரத்தில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடல் ஆளும் கட்சியினரில் இருந்து எதிர்கட்சியினர் வரை அனைவருக்கும் பீதியை ஏற்படுத்தியிருக்கும். அதன் வெளிப்பாடு இது என்பதை சுலோபமாக ஊகித்து விடலாம்.